Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதல்வர் பரிந்துரையை ஏற்க ஆளுநர் ஆர் என் ரவி மீண்டும் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். செந்தில் பாலாஜி மீது குற்றவியல் வழக்கு இருப்பதால் அமைச்சராக அவர் தொடர முடியாது என கோரி முதல்வரின் பரிந்துரையை ஏற்க ஆளுநர் ஆர் என் ரவி மறுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது குற்றவியல் வழக்கு இருப்பதால் அமைச்சராக அவர் தொடர முடியாது என கோரி முதல்வரின் பரிந்துரையை ஆளுநர் ஆர் என் ரவி ஏற்க மறுத்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். விவரம் என்ன ஸ்டாலின்? ஆனந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய முடிவை ஏற்க மறுத்திருக்கிறார் தற்போது ஆளுநர் ஆர் என் ரவி. அதாவது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மீது குற்ற நடவடிக்கைகள் இருப்பதால் அவரை அமைச்சராக தொடர்வதற்கான தமிழ்நாடு முதலமைச்சருடைய முடிவை ஏற்க மறுத்து தற்போது அறிக்கையின் வாயிலாக ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது தெரிவித்திருக்கிறார். செந்தில் பாலாஜி மீது குற்ற நடவடிக்கை இருப்பதால் தார்மீக ரீதியாக அவர் அமைச்சராக தொடர முடியாது என்ற ஒரு விஷயத்தை தற்போது ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டு பொறுப்புகளை வைத்திருந்தார். அதாவது மின்சாரத்துறை அமைச்சராகவும் அதே போல மதுவிலத்தாயத்தில் என இரண்டு துறைகள் அவர் வசம் இருந்தன. நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த இரண்டு துறையிலும் வெவ்வேறு அமைச்சர்களுக்கு அமைச்சர் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசுக்கு மின்சாரத்துறையும் வீட்டுவசித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமிக்கு மதுவிலக்கு ஆயிரத்தி 2023 என இரண்டு துறைகளையும் வெவ்வேறு அமைச்சர்களுக்கு மாற்றி கொடுக்கும் போது அந்த போர்ட்போலியோ சேஞ்சஸ்க்கு ஒரு ரெக்கமெண்டேஷனை நேற்றே அனுப்பிச்சிருந்தாங்க தமிழக அரசு சார்பில். ஆளுநர் ஆர் என் ரவி அதனை அங்கீகரிக்க வேண்டும், ஏற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த பரிந்துரை என்பது அனுப்பப்பட்டது. இந்நிலையில நேற்றே அது அந்த பரிந்துரை ஏற்க மறுத்து ஒரு கடிதத்தை மீண்டும் தமிழக முதலமைச்சர் ஆர் என் ரவி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஆர் என் ரவி எழுதியிருந்தார், ஆளுநர் எழுதியிருந்தார். இந்த நிலையில அந்த ஆளுநருடைய கடிதத்திற்கு பதில் கடிதம் நேற்றே அனுப்பியதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூட செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில மீண்டும் அந்த கடிதத்தை ஏற்க மறுத்திருக்கிறார் ஆளுநர். மிக முக்கியமாக இதில் பல்வேறு விதமான விஷயங்களை ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தார்மீக ரீதியாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு ஒருவர் மீது குற்ற நடவடிக்கைகள் உள்ளன, அது மட்டும் இல்லாமல் அவர் கைது செய்யப்பட்டு ஜுடிஷியல் கஸ்டடி அதாவது நீதிமன்ற காவல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் அமைச்சராக தொடருவதற்கு என்னால் ஒப்புதல் அளிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த தமிழ்நாடு ஆளுநர் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். இது அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு. அரசியல் ரீதியாக இதை பார்க்க வேண்டும் என்றால் நேற்றே பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் முன்வைத்திருந்தது. பாஜகவுடைய ஏஜெண்டாக ஆளுநர் ஆர் என் ரவி தொடர்கிறார் என்ற ஒரு மிக பகிரமான குற்றச்சாட்டை உயர்கல்வித்துறை அமைச்சர் முன்வைத்திருந்த கூடிய ஒரு சூழல்ல இரண்டாவது முறையாக தற்போது தமிழக முதலமைச்சருடைய முடிவை ஏற்க மறுத்திருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநர். இது மிக முக்கியமான ஒரு முடிவு. ஆளுநர் ஆர் என் ரவியுடைய இந்த அறிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வாகத்தான் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கையை இரண்டாவது முறையாக ஏற்பதற்கு ஆளுநர் ஆர் என் ரவி மறுத்திருக்கிறார். இதன் மூலம் துறைகள் மாற்றத்திற்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இனி எப்படி இருக்க போகிறது? ஆனந்தி, அதாவது துறைகள் மாற்றத்திற்கு ஒப்புதல் அளிப்பதற்கான அதாவது ஏற்கனவே அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மீது அந்த குற்ற நடவடிக்கைகள் இருக்கின்றன என்ற பல்வேறு விஷயங்கள்ல முன்னிறுத்திதான் அந்த கடிதம் என்பது ஆளுநரால் தமிழக முதலமைச்சருக்கு அந்த பதில் கடிதம் என்பது அனுப்பப்படுது. இதில் மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்னதுபடி அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் அமைச்சர் முத்துசாமி ஆகியோர்களுக்கு இந்த இரண்டு துறைகளும் வெவ்வேறு துறைகள் என்பது ஒதுக்கப்பட்டதன இருந்த போதிலும் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்வார் என்று தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துதான் முதலமைச்சர் அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார். தற்போது அமைச்சருடைய தமிழக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி இடம்பெறக்கூடாது, அவர் மீது குற்ற நடவடிக்கைகள் உள்ளன, தார்மீக ரீதியாக அவருக்கு எந்த இலாக்கா இல்லாத அமைச்சராக கூட அவர்
தொடங்கக்கூடாது என்ற விஷயங்களை தான் தற்போது தமிழ்நாடு ஆளுநர் தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இலாக்கா இல்லாத அமைச்சராக கூட செந்தில் பாலாஜி தொடர முடியாது என்று ஆளுநர் ஆர் என் ரவி கூறியிருப்பதாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இனி எப்படி இருக்க போகிறது ஸ்டாலின்? ஆனந்தி, தமிழக முதலமைச்சருடைய முடிவை ஏற்க மறுத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழ்நாடு அரசே இதற்கான முடிவை எடுக்கும் என்ற ஒரு தகவல் தான் இன்று காலை முதலே தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அதாவது தமிழக முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரங்களை பயன்படுத்தி முதலமைச்சரே நேரடியாக இந்த போர்ட்போலியோ சேஞ்சஸ், அதாவது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய இலாக்கங்களை மாற்றம் செய்வதற்கான அரசாணையை வெளியிடும் என்ற ஒரு தகவல் என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. ஏன்னா இரண்டு முறை கடிதம் அனுப்பி தற்போது இரண்டு முறையும் அதனை தமிழ்நாடு ஆளுநர் ஏற்க மறுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில தமிழக முதலமைச்சர் தனக்கு இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரங்களை பயன்படுத்தி நேரடியாக அரசாணையை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதை ஏன் குறிப்பிடணும் அப்படின்னா, அதாவது 1994 நான்கு அமைச்சர்கள் இலாக்காக்களை மாற்றி அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அன்றைய ஆளுநர் சின்னாரெட்டிக்கு ஒரு பரிந்துரை அனுப்பியிருந்தார். அப்போது அதனை அன்றைய ஆளுநர் சின்னாரெட்டி ஏற்க மறுத்த நிலையில தனக்கான நிர்வாக அதிகாரங்களை பயன்படுத்தி ஜெயலலிதா நான்கு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா நான்கு அமைச்சர்களுடைய இலாக்கங்களை மாற்றம் செய்தார். நான்கு அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் அப்போதைய அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார் உள்ளிட்ட நான்கு அமைச்சர்களுடைய இலாக்காக்களை தனக்கான நிர்வாக அதிகாரங்களை பயன்படுத்தி அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா மாற்றினார். அது தொடர்பான பொதுநல வழக்கு கூட உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில தனக்கான நிர்வாக அதிகாரங்களை பயன்படுத்தி தமிழக முதலமைச்சரும் இது போன்ற ஒரு முடிவை எடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது தொடர்பான முடிவு இன்று எடுக்கப்பட்டு தமிழ்நாடு அரசே அமைச்சர்களுக்கான இலாக்காக்களை மாற்றி இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வதற்கு அரசாணையை வெளியிடும் என்ற ஒரு தகவல் தான் தற்போது வெளியிருக்கிறது. நிச்சயமாக அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் தற்போது செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக அரசும் அதற்கு நிச்சயமாக எதிர்வினை ஆற்றும் என்றே தற்போதைக்கு கூற முடியும். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.